ஆறு தலைமுறையா மாறாத ஒரு ரெசிபி கேரளா ஓலன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்பைஸ் டேபிள் சீசன் 2 ஆன் தி தியாவஸ் சேனல். ஓலன் தேவையான பொருட்கள்: வறுத்த தட்டைப்பயறு, சொரக்காய், பெரிய பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால் ஒன்றாம் பாலும் ரெண்டாம் பாலும் மற்றும் கருவேப்பிலை. ஒரு சட்டியில் 2 கப் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தட்டைப்பயறு வந்து ஒரு 25 மினிட்ஸ் பாயில் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயறு நம்ம ஒரு 4-5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளோட ஓலன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக வெட்டிடுங்க. நம்ம இப்போ சொரக்காயை தயார் பண்ணலாம். தோல் பகுதியை வெட்டி எடுத்துருங்க. அடுத்தது உள்ளுக்கு இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது நீங்க வெட்டி எடுத்துருங்க. சொரக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டிருங்க. அடுத்தது ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இதை ஊற வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் பிறகு நீங்கள் தட்டைப்பயறை செக் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல்லாக சாஃப்டாக ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஹாஃப் குக்டாக இருக்கணும். ஏன்னா அடுத்தது நம்ம சொரக்காய் ஆட் பண்ண போகிறோம். சொரக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 1/2 கப் ரெண்டாம் பால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு. சொரக்காயை செக் பண்ணி பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது திக் பால், அதாவது தேங்காய் பால் ஒன்றாம் பால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு காம்பு கருப்பில் எடுத்துட்டு அது மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றி உங்கள் ஓலனில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது அந்த காலத்துலேருந்து செய்ய ஒரு ஸ்டைல். ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதே மாதிரி தான் செய்வோம். ஓகே, நம்ம ஓலன் தயார். அதில் கொஞ்சம் தயிர், ஊறுகாய், ஓலன், அப்பளம், சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் கடிச்சிக்கிறதுக்கு. ஆஹா, அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். இன்னும் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடுவீங்க.